Hello friends, welcome to Joint Family Samayal. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பீட்ரூட் வச்சு பீட்ரூட் ஜூஸ் செய்ய போகிறோம். அப்புறம் அந்த பீட்ரூட் ஜூஸ் செஞ்ச சக்கையை வச்சு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி ஃபேஸ்பேக்காக யூஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தோல் நிக்கிட்டு கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதையும் கழுவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் வந்து சர்க்கரை சேர்க்கலை, ஏங்கிறத உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா அமுத்தி விட்டு ஃபுல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த சக்கையை வந்து தூக்கி போட வேணாம். நம்ம பாருங்கள், எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாத்தையும் இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதாங்க, பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த சக்கையை வந்து தூக்கி போட வேணாம். இதை வந்து நம்ம முகத்துக்கு வந்து தேய்ச்சிக்கலாம், உடம்புக்கும் தேய்ச்சி குளிக்கலாம். சோப்பு எதுவும் போடாமல் இதை வந்து உடம்புக்கு அப்படியே தேய்ச்சி குளிக்கலாம். நல்லா ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா ஒரு கலரும் கொடுக்கும். நம்மளுக்கு ஜூஸும் குடித்து உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். இதையும் வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளித்து உடம்பையும் நல்லா அழகாக வச்சுக்கலாம். வாங்க இந்த ஜூஸை வந்து நம்ம டம்ளருக்கு மாற்றிடலாம். தேய்ச்சி இந்த ஜூஸை டேஸ்ட் பண்ண போகிறது யார்? நம்ம அக்கா தான் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வேமா குக்கரை மூடிட்டு இருந்தால் ஜூஸை குடிங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு, எல்லாரும் குடிங்க. ரத்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ரத்தம் வரும், அதனாலதான் எனக்கு இந்த ஜூஸை போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஜூஸ்? பீட்ரூட் ஜூஸ். கீழே கொட்டிராத, குடி. பாப்பா ஜூஸ் எங்குது? ஜூஸ் எங்குது? நல்லா இருக்கா? எங்க பாப்பா தமிழ் பழகிட்டா, நல்லா இருக்கு. பாருங்க எடுக்காம ஒரே கல்ப்புல அடிக்குது பாப்பா ஜூஸ். இஞ்சி நிம்பண்ணு புதினா எல்லாம் போட்ட ஜூஸ். நான் அரைச்ச பீட்ரூட் ஜூஸ் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நான் என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்க போறேன். இது ஒரு 5 நிமிஷம் இப்படி முகத்தில் விட்டுட்டு இது காயவும் முகத்தை கழுவிடலாம். ஜூஸும் குடித்த மாதிரி ஆச்சு, ஒரு ஃபேஸ் பேக்கும் அப்ளை பண்ண மாதிரி ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளையும் அழகுப்படுத்திக்கலாம், உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். அதனால தான் நான் இது வந்து சக்கரை சேர்க்காமல் அரைச்சிருந்தேன். பீட்ரூட் போட்டு குடிச்சிட்டேங்க. ஸ்கின் பாருங்க ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு. எப்படி இருக்கு சந்தியா? நல்லா இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, உங்களையும் அழகுபடுத்திக்கோங்க.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஜாயின் ஃபேமிலி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.